ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே இன் சமையல். கரகரம் மொறுமொறுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் எல்லடை செய்யலாம். இது தட்டை இல்லை, எல்லடை. 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் தான் இந்த எல்லடை. இந்த எல்லடை ஸ்வீட்டாகவும் செய்யலாம், காரமாகவும் செய்யலாம். ரொம்ப லைட் வெயிட், சாப்பிட்றதுக்கு கையில் எடுக்கிறது தான் தெரியும், காலியாகிறதே தெரியாது. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட்டில் இது கரெக்டாக 1/2 கிலோ மைதா மாவு. இந்த எல்லடை மைதா மாவில் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மைதாவை ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 கிலோ மைதாவில் இப்போ 100 கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ 25 கிராம் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு வெள்ளை ரெண்டு எள்ளையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 25 கிராம் எள்ளு கரெக்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இந்த மைதா மாவு காரம் நல்லா தாங்கும், அதனால காரத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் எடுப்பாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காரத்தூள் உப்பு எள்ளு எல்லாத்தையும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம டால்டா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் அளவு டால்டா சேர்த்துக்கிறேன். இந்த மைதா மாவும் டால்டாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து செய்கிற ஸ்நாக்ஸு ரொம்ப பொறப்புறன்னு டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்லைன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த டால்டாவை மாவு ஃபுல்லுக்கும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு டால்டா வேணானா நெய் வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு நல்லா தண்ணி தாங்கும், அதுக்குன்னு ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மாவு ரொம்ப அடித்து பிசைய தேவையில்லை, சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு மாவு காயாத அளவுக்கு இந்த ஆயிலை ஃபுல்லுக்கும் தடவி வைங்க. இப்போ இந்த எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு போதும், ரொம்ப பெரிய உருண்டையாக வேணாம். இந்த அளவுக்கு எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கவரை மட்டும் கீழே இதை மாதிரி விரித்து வச்சுக்கோங்க, இன்னொரு கவர் தனியாக இருக்கட்டும். இப்போ விரித்த அந்த ஒரு கவரில் இதே மாதிரி நம்ம உருட்டின பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது மேலே இன்னொரு கவரை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அடிப்பக்கம் தட்டையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக எடுத்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட இதே மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த எல்லடை நல்லா மெல்லிசாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த எல்லடை ரொம்ப மொத்தம் இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா மெல்லிசாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் மொத்தமாக தெரிஞ்சதுன்னா இதே மாதிரி கையால் மெல்லிசாக தட்டி கூட விடுங்க. இதே மாதிரி கவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி மெல்லிசாக நம்ம தட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸியாக நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா எல்லடைகளையும் மெல்லிசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் இந்த எல்லடைகளை போட்டு லேசாக உலர விட்டுடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி பாத்திரத்தை வச்சு அழுத்துற மெத்தட் பிடிக்கலனா இதே மாதிரி கவரில் இந்த மாவு உருண்டைகளை வச்சு ஒரு பூரி கட்டையால் மெல்லிசாக தீத்தி கூட எடுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது மாவு நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தொடுமாவு யூஸ் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், ஒரே இடத்துல உட்காந்து சட்டு சட்டுன்னு இதே மாதிரி தீத்தி உலர விட்டுடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ நம்ம தட்டி வச்ச ஒவ்வொரு எல்லடைகளையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஆயிலோட ஹீட் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் இந்த எல்லடைகளை நம்ம போட்டு பொறிக்கும் பொழுது பூரி மாதிரி உப்பாமல் இருக்கும். ஆயிலோட ஹீட் ஹையில் இருந்ததுன்னா இந்த எல்லடை பூரி மாதிரி உப்பி உப்பி அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, சீக்கிரம் இந்த எல்லடை செவந்துடும். ரெண்டு சைடும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டு சூப்பரான எல்லடைகளாக பொறிச்சு எடுங்க. நான் பெரியவங்களுக்காக கொஞ்சம் பெருசாகவும் சின்ன பசங்களுக்காக கொஞ்சம் சின்னதாகவும் எல்லடை செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நிதானமாக பொறிச்சு எடுங்க. கடகடன மாவை உருட்டி ப்ரெஸ் பண்ணி உலர வச்சுருந்தீங்கன்னா எண்ணெயில் நம்ம கடகடன்னு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கையில் எடுக்கும்போது எடுக்கிறதே தெரியாது, அவ்வளோ லேஸாக லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த எல்லடை. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நோ ஆயில் அப்சார்ப்ஷன். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக நல்ல காரமாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ரொம்ப குயிக்கான டைமில் சூப்பரான ஸ்நாக்ஸ் இப்போ செஞ்சாச்சு. இந்த எல்லடை புது ரெசிபிலாம் கிடையாது, நம்ம பாட்டிலாம் செஞ்ச கொஞ்சம் பழைய ரெசிபி தான். இதை விட தட்டை ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம தட்டையே செய்கிறதுனால இதை நம்ம மறந்துட்டோம். இந்த எல்லடையும் நல்ல காரசாரமாக தட்டை மாதிரியே இருக்கும் இதோட டேஸ்ட்டும்.
தட்டைக்கு நம்ம எள்ளு போட மாட்டோம். இந்த எள்ளடைக்கு நம்ம நிறைய எள்ளு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. பாருங்க, கையில் எடுக்கிறதும் தெரியாது, இந்த எள்ளடை காலி ஆகிறதும் தெரியாது. அவ்வளோ போற போறேன்னு சூப்பரான ஒரு ரெசிபி டுடே என் சமையலில். பை ஃப்ரம் கௌசி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.